ஆங்கேஷன் அவங்க எப்படி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா சோகமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க 54 சைனீஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரும் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயம் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இயங்குது, ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தனியெலாம் கிடையாது, எல்லாம் ஒரே கம்பெனி தான். மித்தபடி ஏன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, விளையாட முடியுது, ஆனால் ஃப்ரீ ஃபயரை வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் அது கூட இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் விபிஎன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து பெர்மனெண்ட் பேன் கிடையாது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்திங்கன்னா ஃபுல் டீட்டில் வந்திங்கன்னா பேசலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 54 சைனீஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இடம்பெற்றிருக்கிறது வந்திங்கன்னா ரொம்பவும் இதாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ஆப்பே பார்த்திங்கன்னா கிடையாது, இது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டான கம்பெனி. கரீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கப்பூர் பேஸ்டான கம்பெனி. ஏன் இது சைனீஸ் ஆப் அப்படின்னு வந்ததுன்னா, நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைக்க, பப்ஜி கேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, பப்ஜி வந்திங்கன்னா நம்ம மேலே கேஸ் போட்டாங்க. டென்சன் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு தரப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரீனாக்கிட்ட இருந்து 25% ஆஃப் ஷேர் வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து உண்மையாக அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல, ஆனால் 25% ஆஃப் ஷேர் எடுக்கும்போது இந்த டென்சன் நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து டென்ஷனாக கிராஃப்டானா அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பப்ஜி உருவாக்கணும் அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சைனீஸோட ஒரு நிறுவனம் தான், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா 25% ஆஃப் ஷேர் அவங்களுக்கு இருக்கிறதுனால இது ஒரு சைனீஸ் ஆப்போ வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. அது மட்டும் இல்லை, செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் சஸ்பெண்ட் தான் பார்த்திங்கன்னா. நான் நேற்று வீடியில் சொன்னேன் பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா ஃபேக்கே கிடையாது. 1 மந்த் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அந்த என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீபில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்திங்கன்னா வர முடியும். பேனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரியாக வந்திங்கன்னா பேனு, பப்ஜி கூட வந்திங்கன்னா பேன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஏ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி புது கேமாக நம்மளுக்கு வரலையா, அந்த மாதிரி வந்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கூடிய சீக்கிரம் வந்திங்கன்னா நம்மளுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி ஃப்ரீ ஃபயராக வராமல் வேறு ஏதாட்டு பேரில் வந்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பி வந்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். அப்படி அவங்களால பண்ண முடியல, அந்த 1 மாதம் டைமுக்குள்ள அவங்களால பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரியே தான் பங்களாதேஷ் சர்வர் அண்ட் ஸ்ரீலங்கா சர்வர் வந்திங்கன்னா அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ரொம்பவே வந்திங்கன்னா சின்ன சர்வரு, அந்த 2 சர்வருமே வந்திங்கன்னா ரொம்ப சின்ன சர்வரு. இந்தியா சர்வரை இது பண்ணும்போது 1/3 தான் வந்திங்கன்னா வந்து 2 சர்வர் சேர்த்தாலுமே பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சர்வருக்குள்ளே அத்தனை இந்தியன் ஐடியும் கொண்டு போகும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காசும் செலவாகும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை வந்திங்கன்னா இருக்கும். அதனால் அந்த ஒரு ஆப்ஷன் வந்துங்கன்னா இவங்களால் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்துங்கன்னா இந்தியாவில் வந்தீங்கன்னா ப்ளே பண்ணுவோம், ஆனால் ஸ்ரீலங்கா பங்களாதேஷில் அவ்வளோ பேர் வந்துங்கன்னா ப்ளே பண்ணல. அண்ட் நிறைய பேர் வந்துங்கன்னா யாரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க, எனக்கு வந்துங்கன்னா அதான் டவுட்டு. அதாவது வந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்துங்கன்னா இந்தியா சர்வரில் வந்துங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்தியா சர்வர் வந்துங்கன்னா ஷடன் பண்ணிடுவாங்க. ஷடன் பண்ணும்போது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஒன்றும் இந்தியா சர்வரில் இல்லாமல் இல்லை, இந்தியா சர்வர் தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும். ஸோ அது வந்துங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, யாருக்கு தெரியும் அடுத்தக்குரிய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்காக கூட வந்திங்கன்னா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்திங்கன்னா 1 மாதத்துக்கு வந்தீங்கன்னா விளாடாமல் இருக்கணும். அப்படி உங்களால் விளாடாமல் இருக்க முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்திங்கன்னா அவைலபிளாக இருக்காது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஜிபி வச்சுருந்தீங்கன்னா, குறைஞ்ச ஜிபி ரேம் வச்சுருந்திங்கன்னா நான் வந்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்திங்கன்னா சொல்லுவேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிம்பிளாக நம்ம ஃப்ரீ ஃபயர் மாதிரி விளாடணும், அதிக ஸ்டோரேஜ் அதிக ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்துங்கன்னா தேவைப்படாத மாதிரி எப்படி லேக் ஃபிக்ஸாக நம்ம வந்துங்கன்னா நல்லா விளாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்திங்கன்னா சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வித்தின் 1 வீக்கில் வந்துங்கன்னா பேன் ஆயிரும். இதை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆகும், பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. அவங்க 1 வாரத்தை கூட வந்திங்கன்னா இன்னும் வந்து சொல்ல வரல. ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்திங்கன்னா அப்படி வாய முடியே தான் இருக்காங்க. அஃபீஷியல்ஸும் வந்திங்கன்னா ஒன்றுமே சொல்லலை. அதனால் அவங்க வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்திங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பேக் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பலாம், ஓகேங்களா? ஸோ பாய் கைஸ். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால் முடியும் நாம் நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.